ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். 5/5/2024 அன்று தினகரன் நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு, பொது தமிழ் வினாவிடைகள். இந்த மாதிரி வினா விடையை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? ஆன்சர், ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று போற்றப்படக்கூடியவர். சமரச சன்மார்க்க சபையை 1865 நிறுவியவர். இவருடைய முதல் உரையை எங்கே ஆற்றினார்னா இலங்கி செட்டி திருவிழா ஆற்றினாங்க. இவர் வழிபடும் நூல் எதுனா திருவாசகம். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் யார்னா ராமலிங்க அடிகளார். மத்த விலாச பிரகசனம் என்ற நூல் மகேந்திரவர்மனால் எம்மொழியில் எழுதப்பட்டது. மத்த விலாச பிரகசனம் என்ற நூல் மகேந்திரவர்மனால் எம்மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர், சமஸ்கிருதம். கலித்தொகையில் நெய்தர்கள்ளியின் ஆசிரியர் யார்? கலித்தொகையில் நெய்தர்கள்ளியின் ஆசிரியர் யார்? ஆன்சர், நல்லத்துவனார். மொத்தமாக வந்து 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடலையும் கலித்தொகையை தொகுத்தவரும் யாருன்னா நல்லத்துவனார். குறிஞ்சிக்கலியின் ஆசிரியர் கபிலர், 29 பாடல்கள் பாடியிருக்காங்க. முல்லைக்கலியின் ஆசிரியர் சோழன் நல்லூர் தீரனார், 17 பாடல்கள் பாடியிருக்காங்க. மருதக்கலியின் ஆசிரியர் மருதன் இளநாகனார், 35 பாடல்கள் பாடியுள்ளார். பாலைக்கலியின் ஆசிரியர் பெருங்கடுகோ 35 பாடல்கள் பாடியுள்ளார். மொத்தமாக 150 பாடல்கள் 5 ஆசிரியர்களால் பாடப்பட்டுள்ளது. கலிப்பாவினால் இயற்றப்பட்டிருக்கு. இந்த கலித்தொகை வந்து கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்ற சிறப்புக்குரியது. அடுத்தது பொறுத்துக. ஊர் சிறப்பு பெயர் மதுரை கடம்பவனம், திருநெல்வேலி வேணுவனம், சிதம்பரம் தில்லைவனம், திருவிடைசூரம் திருவடிசூலம். ஆன்சர், ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? ஆன்சர், சோலை. கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் எது? கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் எது? ஆன்சர், சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் மொத்தமாக 6 காண்டங்களும், 113 படலங்களும், 10589 பாடல்களும் கொண்டது. காண்டம்னா பெரும் பிரிவு, படலம்னா உட்பிரிவு. முதல் காண்டம் எதுனா பாலகாண்டம், குழந்தை பருவம் பற்றியது. 2வது காண்டம் வந்து அயோத்திய காண்டம், இல்வாழ்வை பற்றியது. 3வது காண்டம் வந்து ஆரண்ய காண்டம், வனவாசம் பற்றியது. 4வது காண்டம் வந்து கிட்கிந்தா காண்டம், சீதையை பிரிதல் வாலிவதம் பற்றியது. 5வது காண்டம் சுந்தரகாண்டம், அனுமனை பற்றியது. 6வது காண்டம் வந்து ராமன் ராவணன் போர் பற்றியது, யுத்த காண்டம். 7வது காண்டம் வந்து உத்தரகாண்டம், ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. அடுத்தது கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், தமிழ் பசி. பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எதுனா தமிழ் பசி. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எதுனா ஆன்சர், தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழருங்கிறது சுந்தரரோட பெயர். திருநாவுக்கரசரை வந்து தர்மசேனர், இவர் வந்து சமண தர்மத்தில் வல்லமை கொண்டதுனால தர்மசேனரனும், தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அதனால் தாண்டகவேந்தரனும். அவருடைய வடமொழி பெயர் வந்து வாசிகர். திருஞான சம்பந்தர் வந்து அவரை அப்பரேங்கிற அழைத்ததுனால அப்பருங்கிற ஒரு பெயரும் இருக்குது. சுந்தரரோட பெயர்கள் என்னென்னா சிறப்பு பெயர் தம்பிரான் தோழர், சைவ நற்றமிழ் களிறு, நாவலூரான், நாவலர் கோன், தமிழ்நாதன், வன்தொண்டர், ஈசனுக்கினியான். இதெல்லாம் வந்து சுந்தரரோட சிறப்பு பெயர். உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்தன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சூட்டு வெறவோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்தத்தன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சூட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் என்னும் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. ஆன்சர், கம்பர். கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தா நூல் எது? கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தா நூல் எது? வேதியர் ஒழுக்கம், சதுராகராதி, தொன்னூல், தமிழ் இயக்கம். இதில் வந்து தவறானது தமிழ் இயக்கம், இது பாரதிதாசன் நூல். வேதியர் ஒழுக்கம், சதுராகராதி, தொன்னூல் இது எல்லாமே வந்து வீரமாமுனிவர் இயற்றியது. வேதியர் ஒழுக்கம் வந்து அவர் இயற்றிய உரைநடை நூல். வேதியர் ஒழுக்கமும் வேத விளக்கமும்
சதுர அகராதி தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை ஏற்றியவர் வீரமாமுனிவர். அந்த சதுர அகராதி வந்து தொகை, தொடை, பெயர், பொருள்னு நான்கு பிரிவுகளை உடையது. இந்த தொன்னூல் வந்து ஐந்து இலக்கண நூல், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, ஹீஸ் எ பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ், தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்? ஹீஸ் எ பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ், தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்? ஆன்சர், திருத்தக்க தேவர். வீரமாமுனிவர் வந்து தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆன்சர், ஜியோ போப். ஜியோ போப் வந்து 1900 தன்னோட 86வது வயசில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. திருவாசகம் நூலின் ஆசிரியர் யார்னா மாணிக்க வாசகர். அடுத்தது, பொருத்துக நூல் ஆசிரியர் பெயர் திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏழாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பி நாகனார். திரிகடுகம் நல்லாதனார், செரு அழுதோல் நல்லாதன் என்று சிறப்புக்குரியவர். 100 வெண்பாக்களை உடையது திரிகடுகம். சிறுபஞ்ச மூலம், சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரியாசன்கிறது சிறப்பு பாயிரம் கூறுது. கடவுள்வாழ்த்தோடு சேர்த்து 97 வெண்பாக்களை உடையது ஏழாதி, தமிழரின் அருமருந்து என போற்றப்படும் நூல். ஏழாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியரும் கனிமேதாவியார். இதில் மொத்தம் 81 வெண்பாக்களை உடையது. நான்மணிக்கடிகை, நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர், நாகன் என்பது அவருடைய இயற்பெயர், நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர். கடவுள் வாழ்த்து பாடல் 2, 104 வெண்பாக்கள், மொத்தமாக 106 பாடல்களுடையது நான்மணி கடிகை. இதில் வந்து கடிகை என்ற சொல்லுக்கு துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோல்வளைங்கிற பொருள் உண்டு. அடுத்தது, இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? ஆன்சர், சுந்தரம் பிள்ளை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி நூலை தழுவி தமிழில் வந்து மனோன்மணியம்ங்கிற நாடக நூலினை இயற்றினார். இந்த தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம், ஆசிரியர் பாவினால் இயற்றப்பட்டது. சுந்தரம் பிள்ளை அவர்களோட நீராறும் கடலொடுத்த தமிழ் வாழ்த்து பாடலை தமிழக அரசு வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டுள்ளது. சுந்தரம் பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் ஆன்சர், ராமலிங்க அடிகளார், வள்ளலார் என்று போற்றப்படுபவர். பொருத்துக இகழ் பகை திரு செல்வம், பொருத்தகர் ஆட்டுக்கடா இடும்பை துன்பம். ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. பள்ளி வேலை நாட்களை 180 உயர்த்தியவர் யார்? பள்ளி வேலை நாட்களை 180 உயர்த்தியவர் யார்? ஆன்சர், காமராசர். கல்வி கண் திறந்தவர் என்று பெரியார் வந்து காமராசரை புகழ்ந்தார். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்னா பெரியார். இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவருக்கு 1976 நடுவண அரசு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 2/10/2000 காமராசருக்கு வந்து கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர், திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. அடுத்தது, ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்றும் கூற்று யாருடையது? ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர், திருவீக்க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கின்றது என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? ஆன்சர், டாக்டர் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? ஆன்சர், கூந்தன்குளம்.
இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம்? இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் தனிநிலை வாக்கியம். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. ஆன்சர் என்னென்னா, பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. இதுதான் அறிஞர் அண்ணா கூற்று. மன்னருக்கு தன் தேசமில்லால் இறப்பிள்ளை, மூதுரையில் ஔவையார் கூறியிருக்காங்க. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இலக்கியம் இலக்கு கூட்டல் ஈயம், செம்மொழி செம்மை கூட்டல் மொழி, தமிழ்மொழி தமிழ் கூட்டல் மொழி, வேரூன்றிய வேர்கூட்டல் ஊன்றியன்னு வரும். தவறானது வந்து வேரூன்றிய. ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. சரியான ஆன்சர் என்னென்னா, இந்த நூற்றாண்டு பதற்றம் நிறைந்தது. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. இந்த நூற்றாண்டு பதற்றம் நிறைந்தது. அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறிக. பாண்டியர் கொற்கை, சோழர் காவிரி பூம்பட்டினம், பல்லவர் விசாகப்பட்டினம், சேரர் முசிறி. பொருந்தா இணை என்னென்னா பல்லவர் காஞ்சிபுரம், விசாகப்பட்டினம் என்பது தவறு. இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. அம்பி பட்சி திமிழ் புணரி. இனத்தில் சேராதது ஆன்சர் புணரி. புணரி என்பதற்கு கடல் என்று பொருள். அம்பி திமிழ் பட்சி எல்லாம் வந்து கடலில் பயன்படுத்தப்படும் கலன்களை கூறுது. அடுத்தது, எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் சிங்கப்பூர் மொரேஷியஸ். பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. தேய்ந்து வளர்ந்து, குழப்பம் தெளிவு, நண்பர் செருணர், கரத்தல் மறைத்தல். தவறானது கரத்தல் மறைத்தல். அடுத்தது, அகராதி என்னும் சொல் முதல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? அகராதி என்னும் சொல் முதல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருமந்திரம். ருபாயத் என்ற சொல்லின் பொருள் என்ன? ருபாயத் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நான்கடி செய்யுள். இது வந்து உமர் கயாம் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கோதைவில் குறிசல் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஆன்சர் ராமன். பொருந்தா இணையை காண்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியன் பூங்குன்றனர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாத்தவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி. தேனோக்கு செந்தமிழை நீக்கணி பாரதியார். தவறானது தேனோக்கு செந்தமிழை நீக்கணி என்பது பாரதி தாசன். ஆப்ஷன் டி வந்து தவறு. செய்யுள் தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஆன்சர் ஜியு போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் வந்து ஜியு போப் அவர்களோட தொகுப்பு. சரியானவற்றை தெரிந்து எழுதுக. புதுமை பித்தன் அக்கறை பச்சை, முல்லை சக்தி வெள்ளி இரவு, டாக்டர் மு வரதராசன் கொழு பொம்மை, ஜீவா பொன்னகரம். இவற்றில் சரியானது என்னென்னா முல்லை சக்தி வெள்ளி இரவு. அக்கறை பச்சை நூலின் ஆசிரியர் வந்து சிவானந்தம் நீலகண்டன். கொழுபொம்மை நூலின் ஆசிரியர் வந்து ந பிச்சமூர்த்தி அவர்கள். பொன்னகரம்ங்கிற நூலோட ஆசிரியர் வந்து புதுமை பித்தன் அவர்கள். இவற்றுள் சரியானது வந்து முல்லை சக்தி வெள்ளி இரவு மட்டும்தான் வந்து சரியானது. இந்த வீடியோவில் பார்த்து அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.